அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க இருக்கிறோன்னா, தற்போது தமிழகத்தில் மே 1 கிராமசபை கூட்டம் நடைபெற இருக்கிறது. நிறைய கிராமங்களில் இன்னும் அறிவிப்பு வெளியிடலன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் தொடர்ந்து கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. அறிவிப்பு வெளியிடாத அரசின் கவனத்திற்கு சட்ட பிரிவுகளை குறிப்பிட்டு எப்படி மனுவாக அனுப்பலாம், ஒரு மாதிரி மனுவோட இந்த வீடியோ விளக்க இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலை பிளேலிஸ்டில் எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை சம்மந்தமாக ஒரு முக்கியமான காணொளி, அதாவது கிராம சபையில் கலந்து கொள்வதற்கு முன்னாடி ஆயத்தம் செய்ய வேண்டிய 10 குறிப்புகள்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது. அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி சம்பந்தமான காணொலிகள், பேராட்சி சம்பந்தமான காணொலிகள், வருவாய்த்துறை சம்பந்தமான காணொலிகள், பதிவுத்துறை சம்பந்தமான காணொலிகள், அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்பத்தை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புலாம் பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். PDF ஃபைலும் வேர்டு ஃபைலோட லிங்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. தாராளமாக டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மே 1 உங்கள் ஊரில் கிராமசபை கூட்டத்துக்கான அறிவிப்பு இன்னும் வெளியிடலைனா, ஒரு சில சட்டப்பிரிவுகளை குறிப்பிட்டு உடனடியாக உங்களுடைய மாவட்ட அச்சிற்கும் மற்றும் அரசின் பல சம்பந்தப்பட்ட முக்கியமான அதிகாரிகளுக்கும் உடனடியாக தபால் பதிவு தபால் மூலமாக அனுப்புங்க. விரைவாக உங்களுடைய கிராமத்திற்கு அறிவிப்பு வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்க அதிக வாய்ப்பு உள்ளது. சட்டப்பிரிவுகள் எதுனா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 243A மற்றும் 243U, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994, அதில் சட்டப்பிரிவு 2ல் உட்பிரிவு 13, சட்டப்பிரிவு 3, சட்டப்பிரிவு 46, அதில் உட்பிரிவில் 1ல் ஏ. இது போக முக்கியமாக அதில் ஹைலைட் பண்ண வேண்டிய பிரிவு என்னென்னா, சட்டப்பிரிவு 3 உட்பிரிவு 2A மட்டும். இது கிராமசபை கூட்டங்கள் முறையாக அறிவிப்பு கொடுக்கணும், முறையாக நடத்தணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வழக்கு மதுரை ஹைகோர்ட்டில் வந்து தீர்ப்பாயிருக்குது. அதனுடைய தீர்ப்பு நம்பர் 4 விவரம். அரசில் அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க, கிராமசபை கூட்டத்தை எப்படி நடத்தணும், ப்ரொசீஜர் அந்த கூட்டம் கூட்டமாக நடத்துறதுக்கு ப்ரொசீஜர் டீட்டெயில் வெளியிட்டிருக்காங்க. அதனுடைய அரசாணை எண் இது. அந்த அரசாணையை அரசினுடைய வெப்சைட்லேயே போய் எடுத்துக்கலாம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பயன்படுத்திக்கிறேங்க. வாங்க இப்போ ரீட் பண்ணுற கண்டென்ட் என்னென்று, உங்களுடைய மாவட்டத்தை மேலே சப்ஜெக்டில் மாற்றிக்கிடுங்க. இது என்னுடைய மாவட்டத்துக்கு நான் ரெடி பண்ணது, என்னுடைய ஊருக்காக, என்னுடைய ஊருக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் கிடையாது. இது ஒரு மாதிரி மனு தான், நீங்கள் உங்களுடைய ஊர்களுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்காக இதை தயார் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய கிராமத்தில் மே 1 சட்டப்படி கிராமசபை கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழக அரசின் வழிகாட்டுதல்படி ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 3(2)(a) கிராமசபை கூட்டத்தை ஊராட்சி மன்ற தலைவர் கூட்ட வேண்டும். தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டப்பிரிவு 46(1)(a) கிராமசபை கூட்டத்தை கூட்டுவது ஊராட்சி மன்ற தலைவரின் அலுவலாகும். அரசு ஆணை நிலை எண் 160, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை 4/30/2008 கிராமசபை கூட்டம் நடத்துவதற்காக அதிகபட்சமாக ₹1000 செலவினம் மேற்கொள்ள ஊராட்சி தலைவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. கிராமசபை கூட்டம் தொடர்பான அறிவிப்பு கிராமசபை கூட்டம் கூடுவதற்கு 7 நாட்களுக்கு முன்னதாக பொதுமக்கள் கிராம ஊராட்சி நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட வேண்டும். துண்டு பிரசுரங்கள், பிளக்ஸ் பேனர், தண்டோரா போன்றவர்கள் அது வந்து மக்களுக்கு அறிவிப்பு கொடுக்கணும். 2, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் மற்றும் விதிகள் அரசாணைகள் மூலமாக ஊராட்சியின் செயல் அலுவலரான ஊராட்சி மன்ற தலைவர் கடமை வைத்துள்ளது. ஆனால் இந்த நிமிடம் வரை ஊராட்சி மன்ற தலைவர் கிராமசபை கூட்ட அறிவிப்பினை பொதுமக்களுக்கு வெளியிடவில்லை. தமிழ்நாடு கிராமசபை கூட்டம் கூட்டுதல் நடத்துதல் விதிகள் விதி இது என்ன இது அப்படின்னு குழப்பலாம். இதில் போனீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. GO 150 போனீங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, ப்ரொசீஜர் ஆஃப் கன்வீனிங் அண்ட் கண்டக்டிங் த மீட்டிங். தெளிவான விளக்கத்தை ஆங்கிலத்தில் இருக்குது, அது தமிழில் தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம். பிரிவு 3 குறைந்தபட்சம் 7 நாட்களுக்கு முன்பாக கிராமசபை கூட்ட அறிவிக்கை ஊராட்சி தலைவரால் வெளியிடப்பட வேண்டும் என்று, தண்டோரம் மற்றும் துண்டு பிரசங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று ஊராட்சி மன்ற தலைவருக்கு சட்டம் விளக்கி கட்டளையிட்டுள்ளது. தமிழ்நாடு கிராமசபை கூட்டம் கூட்டுதல் நடத்தல் விதிகள் விதி எண் 3 உட்பிரிவு 1
ஊராட்சிக்குட்பட்ட குக்கிராமங்களில் தண்டோரம் மூலமாக கிராம சபை கூட்டம் நடக்கும் நாள், இடம், நேரம், கூட்டப்பொருட்கள், அஜெண்டா ஆகிய விவரங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் தெரியப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு கிராம சபை சட்டம் விதி அதில் உட்பிரிவு இரண்டின் படி ஊராட்சி மன்ற அலுவலகம், தகவல் பலகை, பள்ளி கட்டிடங்கள், மதிய உணவு கூடம், தொலைக்காட்சி அறை, கிராம கோவில்கள், மேல்நிலை குடிநீர் தொட்டிகள் போன்ற பொதுமக்கள் கூடும் இடங்களில் எழுத்து மூலமான கூட்ட அறிவிப்பினை பொதுமக்களுக்கு பார்வையில் படும் வண்ணம் வெளியிட வேண்டும். தமிழ்நாடு கிராம சபை கூட்டம் விதி எண் 3 அதில் உட்பிரிவு 3 கூட்ட அறிவிப்பின் நகல் மற்றும் பொருள் ஊராட்சியின் ஆய்வாளருக்கு 7 முன்பாக கட்டாயம் அனுப்பப்பட வேண்டும் என்று சட்டம் ஊராட்சி மன்ற தலைவருக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. இவற்றை ஊராட்சி மன்ற தலைவர் கட்டாயம் செய்ய வேண்டும். ஊராட்சி மன்ற தலைவர் அவர் விரும்பினால் செய்யாமல் இருப்பதற்கான அதிகாரத்தை சட்டம் வழங்கவில்லை. ஆனால் 1 கிராம சபை கூட்டம் அறிவிப்பு இந்த நிமிடம் வரை சட்டப்படி வெளியிடப்படவில்லை. தண்டோரா மூலமாக அறிவிப்பு மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பிய கடிதம் மூலமாக என்று எந்த வகையிலும் கிராம சபை கூட்ட அறிவிப்பு வெளியிடவில்லை. மாவட்டத்தில் உள்ள கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் முறையாக நடப்பதை கண்காணிக்க வேண்டிய கடமையும் அதிகாரமும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் என்கிற முறையில் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உள்ளது. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் மற்றும் விதிகள் படி கட்டாயம் செய்ய வேண்டிய கடமையான 7 முன்பாக கிராம சபை கூட்ட அறிவிப்பினை வெளியிடவும் விளம்பரப்படுத்தவும் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பவும் செய்ய தவறிய ஊராட்சி மன்ற தலைவர் மீது சட்டப்படியான கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நகல்கள் வந்து இதில் ஒரு சிலது குறிப்பிட்டிருக்கேன், அவங்களுக்கு நீங்கள் அனுப்ப விரும்பினா கண்டிப்பாக அனுப்புங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த PDF ஃபைல், இந்த அரசாணையுடைய வெப்சைட் லிங்க் இருக்குது. இன்னும் கிராம சபை கூட்டத்திற்கு முன்பாக கலந்து கொள்ள வேண்டிய 10 அந்த காணொலியுடைய லிங்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.